ஹே ஆல் ஃபேமிலி, ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் இன்னைக்கு காலையில் தான் நடந்தது இந்த சம்பவம். அப்போ எனக்கு ஒரு ஆர்டிக்கிள் அது ரெக்கமெண்ட் பண்ணுது. என்னன்னு பார்த்தாக்கா, ஒரு ஃபேமஸான ஃபினான்ஷியல் கோச் கன்சல்டன்ட், அவர் எல்லாருக்குமே அறிமுகமானவர் தான். அவரை பற்றி எக்கச்சக்கமான மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னன்னா, ஏன் அவர் நல்ல மனுஷன் தானே, அவர் பாட்டு சேவ் பண்ணுங்கன்ட்டு நம்மளுக்கு அட்வைஸ் தானே பண்ணிட்டு இருக்காரு, அவரை பற்றி என்ன மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கிளை கிளிக் பண்ணி பார்த்தா, ஐயோ, எக்கச்சக்கமான மீம்ஸ். நம்மளோட மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் பார்த்து, அவங்களோட டேலண்ட், அவங்களோட கிரியேட்டிவிட்டி பார்த்து நான் வாவ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவ்வளோ அமேசிங்காக இருந்தது கான்டென்ட்டு. சிரிக்க வச்சாலும் நிறைய விஷயங்கள், சிந்திக்கவும் வச்சுது. என்ன சிந்திக்க வச்ச ஒரு முக்கியமான கான்செப்ட், சேவிங். அது என்ன மாதிரி மனநிலை, அது நம்மளோட ஃபேமிலி அதை எப்படி பார்க்குது, நாம் எப்படி பார்க்குறோம், இந்த ஜெனரேஷன் அதை எப்படி பார்க்குது அப்படின்றதெல்லாம் இந்த மீம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லுது. அதில் கிச்சடி சேனலோட ராண்டி போஸ்ட் பண்ண மீம் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஆர்டிக்கிள்லேயே தான் அது இருந்தது. யாரடா போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவரோட பேர் காமிச்சுது. ஸோ அறிமுகமான நபர்ன்றதால உங்களாலேயே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த குழந்தையோட ஃபோட்டோ இருக்குது, இங்கே அவரோட அந்த ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டோட ஃபோட்டோ இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைக்கிட்ட, ஹெய், டெய்லி நீ 1 லிட்டர் பால் குடிக்கிறியா, நீ சேவ் பண்ணுற, டெய்லி நீ 1/2 லிட்டர் பால் குடித்தா மட்டும் போதும், மீதி 1/2 லிட்டரை நீ டெய்லி சேவ் பண்ணினா 1 வருஷத்தில் உனக்கு 138 லிட்டர் பால் வந்து கிடைக்கும். அப்போ வந்து உனக்கு 1 வருஷம் கழித்து மால் நியூட்ரிஷன் ஆகிடும், ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடும், அப்புறம் உனக்கே அந்த பாலை ஊற்றிடலாம் உன்னோட கடந்த காலத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் பாஷாக பாலிஷ்டாக சொல்கிறேன், உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் பால் ஊற்றுறதுனா என்னன்றதை. அதை பார்க்கும்போது என்னால் சிரிப்பை அடக்க முடியல. ஆனால் பாவிங்களா, எப்படியெல்லாம் திங்க் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை கண்டிப்பாக எல்ஜே ஃபேமிலிக்கிட்ட என்ன ஆங்கிளில் நான் கொண்டு வரணும்னு நினச்சேன்னா, சேவிங்ஸ் அப்படின்றத நம்ம எந்த மனநிலையிலேருந்து பார்க்குறோம் அப்படின்றதா. சேவிங்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியாத கான்செப்டோ, நமக்கு யாருக்குமே சொல்லி கொடுக்காத கான்செப்டோலாம் கிடையாது. நம்ம ஏஷியன்ஸ்னாலே, எஸ்பெஷலி இந்தியன்ஸ், தமிழ்ஸ், யார் எடுத்தீங்களும் பார்த்தீங்கன்னா, ஏஷியன்ஸ் அப்படின்ற கம்யூனிட்டியை சேவ் பண்ணு அப்படின்ட்டு சேவிங்ஸில் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கம்யூனிட்டியாக தான் இருக்குது. நம்ம தாத்தா காலத்துலேயும் சரி, சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதை நம்ம அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அப்பா அம்மா இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளே மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, லோ மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஆச்சா பூச்சான்னுட்டு எது எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த மனநிலை நம்மளுக்கு நார்மலாகவே இல்லை. நான் சுற்றி பார்க்கும்போது அதுதான் தெரியுது, ரொம்ப கம்மி சாரார் தான் இங்கே இருக்காங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இந்த மீம்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, நான் என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் கொண்டு வரேன் அப்படின்னா, சேவ் பண்ணுறது அப்படின்ற அந்த மனநிலையை பற்றி நான் கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேவ் பண்ணியே ஆகணும் தான். ஆனால் உங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெருக்கி நெருக்கி சேவ் பண்ணுறது அப்படின்ற அந்த வார்த்தையை என்னைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சத்தனத்துக்கு மாறுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நெருக்கிறது அப்படின்றது என்ன, அளப்பரிய மனநிலையா இல்லை பற்றாக்குறை மனநிலையா, காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பற்றாக்குறை மனநிலை இல்லையா, ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். நீங்கள் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெண்ட் போக, உங்கள் குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்ட்டு செலவு போக, RDFD இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, எல்லா செலவும் போக அப்படின்னா கூட, அந்த சேவிங்ஸ் அப்படின்ற அந்த ஒரு லிமிட் இருக்குது. அங்கே ஒரு கிளாஸ் சீலிங் வந்துடுது. நெருக்கி 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 நீங்கள் வந்து உங்களோட என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்ஸை கட் பண்ணுறீங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகாமல் வீட்லேயே சாப்பிட்றீங்க, அது மாதத்துக்கு 1 தடவை கூட கிடையாது. ஓகே, அண்ட் தென் மூவிஸ்க்கு போகிறது கிடையாது. எல்லாமே நீங்கள் வந்து நெருக்கி 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 சேவ் பண்ணி உங்களோட இன்வெஸ்டிங் போர்ட்ஃபோலியோ வளர்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது தான். ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு டைமென்ஷனும் அதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னா, இன்க்ரீஸ் யுவர் இன்கம். நீங்கள் சேவ் பண்ணுறீங்கல்ல, அப்போவே சைட் பை சைடாக நீங்கள் உங்களோட இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான மனநிலை. உங்களோட மைண்ட் செட்டை வெறும் நான் சேவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வச்சிட்ருக்கீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் சீலிங் வந்துடும். உங்களால் இதுக்கு மேலே நெருக்க முடியாதுனால அப்படின்ற மாதிரி ஒரு
இக்கட்டான சூழ்நிலை அங்க வரும். அப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா இந்த மனநிலை, நான் என்னோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நான் வந்து வெறும் இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுங்க, சேவ் பண்ணாதீங்கன்னா சொல்லலை. நீங்க சேவ் பண்ணுங்க, ஆனா அந்த சேவிங்ஸ் அப்படின்றத நீங்க நெருக்கி 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 செய்யும் போது உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலே இல்லாத போது, நீங்க வாழ்க்கையே வாழாம வெறும் சேவிங்ஸ்ல மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்கும்போது, சி நீங்கள் எதுக்காக சேவ் பண்ணுறீங்க, உங்களோட லைஃப்பையும் என்ஜாய் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாச சேலரியில 70% சேவிங்ஸில் அவரோட ஏதோ நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதில் தான் போட்டுட்ருக்காரு. அவர் ஐடி ப்ரொஃபஷனல் தான், ஆனால் அவங்க ஃபேமிலியை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டார். வருஷத்துக்கு எங்கேயுமே ஒரு ட்ரிப் இருக்காது, வெளியே கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு இருக்காது. ஓகே, அதெல்லாம் கூட லக்ஸுரின்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு வருஷத்துக்கு தேவையான துணிமணிகள் கூட அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். அவங்க ஒய்ஃப்க்கு வந்து நான் ஒரு யூனோ எக்ஸ்ட்ரா ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிக்கட்டுமா அப்படின்னா கூட அதுக்கு ரொம்ப கட்டு திட்டங்கள் அமைக்கிற ஒரு ஆள். இத்தனைக்கும் இவர் லாக்ஸில் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இப்படி ஒரு மனநிலையோடு நீங்கள் வாழும்போது சேவிங் சேவிங்னு போகும்போது அவங்க ஃபேமிலியிலேயே வந்து அவங்க என்ஜாயே பண்ணுறதில்ல. அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை அவங்களோட 20கள் 30களில் என்னதான் பணம் இருந்தாலுமே தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கூட செய்ய முடியறதில்லை. இப்படி இருக்க வேண்டாமே, நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக மூச்சு விடுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை வாழுங்க, மீதியை சேவ் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராவேகண்டாக இருங்க, செலவு பண்ணுங்க, பயங்கரமாக ஆச்சா புச்சான் லைஃப் ஸ்டைல் வாழுங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணல. பட் உங்கள் சேவிங்கை வச்சுக்கோங்க, உங்களுக்கு மூச்சு விடுற மாதிரி அந்த சேவிங்ஸ் இருக்கட்டும். அப்படி இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப நெருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். உங்களோட லைஃப் ஸ்டைலுக்குன்னு உங்களுக்குன்னு ஃபினான்ஷியல் கோல்ஸை செட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த இன்கமை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட செலவுகளையும் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த சேவிங்ஸ் மைண்ட் செட்டை வச்சுட்டே இருங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ராவாக வர இன்கம் எல்லாம் உங்களோட சேவிங்ஸில் போகும்போது உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். உங்களோட 20-30 வந்து ரொம்ப கஞ்சபிஷனரித்தனமாக இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகும். சரி, அதுக்கு என்ன பண்ணுறது, உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்குது? உடனே பண்ணணும்னா என்ன பண்ணணும், அடுத்த ஜாப் மாறுறது இல்லையா? நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, நம்மளோட எல்ஜி ஃபேமிலியில் நிறைய என்ன மாதிரி இருக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இணைஞ்சிருக்கீங்க, உங்களோட கரியர் க்ரோத்காக உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக இங்கே இணைஞ்சிருக்கீங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ஜாபுக்கு போகிறது மூலமாக கண்டிப்பாக உடனே உங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ற மாதிரி 15%-50% வரைக்கும் ஹைக்கு நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ப்ரொஃபைல்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டிமாண்டை எடுத்து வைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதை செய்கிறது மூலமாக, அதாவது ஒரு ஜாபுக்கு ஷிஃப்ட் பண்றது மூலமா உங்களோட சாலரி வந்து டக்குன்னு ஒரு லீப் எடுக்கிறத நீங்க பாப்பீங்க. உங்களோட இன்கமை இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது என்ன பண்ணலாம், உங்களோட ஜாப்லயே அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கோ இல்லை சேலரி ஹைக்கோ எய்ம் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் இப்போ வந்து ஜூனில் தான் இருக்கீங்க, ஜூலையில் தான் இருக்கீங்க, உங்களோட அப்ரைசல் அடுத்த மார்ச்சோ ஏப்ரலோனா கண்டிப்பாக ஒரு 10-12 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் லாங் ஸ்ட்ரெச் தான், ஆனாலுமே கண்டிப்பாக உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் அடுத்த லெவல் கரியர் க்ரோத்தை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, உங்களோட கம்பெனிலேயே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின் போது ப்ரொமோஷனுக்கு சேலரி ஹைக்கு நீங்கள் எய்ம் பண்ணலாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, எனக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கு கண்டிப்பாக 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன், இல்லை 3 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு சேலரி ஹைக்கே இந்த கம்பெனியில் கொடுப்பானே தெரியல அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு செகண்ட் இன்கம், உங்களுக்குன்னு ஒரு சைடு இன்கம் சோர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு எக்கச்சக்கமான ஹை பேயிங் ஸ்கில்ஸ் இருக்குது இந்த ஆன்லைன் உலகத்தில், எக்கச்சக்கமாக ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கணும். அதனால தான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இணைஞ்சிருக்க ஒரு ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்கிட்டையும் நான் சொல்கிறது, உங்களோட கம்பெனியில் அந்தளவுக்கு வேலைக்கு ஆகலைனாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், உங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வேணும் அப்படின்றதுக்கு, அதனால தான் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன், இது எல்லாமே கனெக்டட் தான். ஓகே, உங்களோட இங்கிலீஷ் அப்படின்றது என்ன, உங்களோட கரன்சி. உங்களோட இங்கிலீஷ் என்ன, நம்பர் 1 ஹை பேயிங் ஸ்கில். ஏன் உங்களோட இங்கிலீஷ் அப்படின்றது கரன்சி, ஏன் இங்கிலீஷ் ஹை பேயிங் ஸ்கில் நம்பர் 1 ஹை பேயிங் ஸ்கில் சொல்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் நான் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டாபிக் முடிச்சுட்டு இந்த லெசனை நீங்கள் கேட்டுட்டு அந்த லெசன்ஸையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கான செகண்ட் இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணுறது. ஆன்லைன் உலகத்தில்
உலகத்துல இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அபண்டன்ட்டா இருக்கு. உங்களுக்கான ஒரு ஈஸியா இப்ப இருக்கிற ஸ்கில்ல வச்சு நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னுட்டு உங்களுக்காக ஒரு சைடு இன்கம் நீங்க கிரியேட் பண்ணலாம். இதோட அடுத்த லெவல் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஹை பேயிங் ஸ்கில்ல நிர்வகிச்சுக்கிட்டு, உங்களுக்குன்னு ஒரு ஹை பேயிங் ஸ்கில்ல கத்து கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு பாதையில நீங்க நகரலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா ஆகலாம். இது வரைக்கும் நீங்க ஜாப்ல இருந்துகிட்டே உங்களோட ஃப்ரீலான்சிங்க உங்களோட செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப எக்ஸ்க்ளூசிவாவே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாவே மாறுறது. நீங்க ஜாப்ல எல்லாம் கிடையாது, உங்களுக்குன்னு கான்பிடன்ஸ் வந்துருச்சு, உங்களுக்குன்னு ஒரு ஹை பேயிங் ஸ்கில் இருக்கு, அதை வச்சு உங்களோட சர்வீசஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் உலகம் முழுக்க இருக்க கிளையன்ஸ் கிட்ட நீங்க ஆஃபர் பண்றது. உங்களோட திறமைய இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எடுத்துட்டு போறதுக்கும் எது தேவையா இருக்கு, கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தேவையா இருக்கு. அதனால அதை எப்பவுமே தொடர்ந்து முன்னேற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், சரியா? எல்ஜி ஃபேமிலிக்கு அது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்டாவே வைக்கிறேன். ஏன்னா என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ஹை பேயிங் ஸ்கில் இது இங்கிலீஷ் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாமையே நீங்க ஜாயின் பண்றீங்க, ஆனா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டுடுறீங்க. அதனாலதான் நான் இன்சிஸ்ட் பண்ணி பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உங்களோட டெய்லி ப்ராக்டிஸ்ல ஈடுபடுங்க, என்னோட டெக்னிக்ஸ டெடிக்கேட்டடா செய்யுங்க. சரி, இப்ப நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன, உங்களுக்குன்னு டீமை ஹையர் பண்ணுறது, உங்களுக்குன்னு அதை ஒரு பிஸ்னஸாக கட்டமைக்கிறது அப்படின்றது நீங்கள் அடுத்த லெவலில் நகர்றீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணுற ஒரு மெஷினாக நீங்கள் மாறணும், ஓகேவா? அப்போ தான் உங்களோட அந்த பணம் பண்ணும் திறன் அதிகரிக்கும், அந்த சேவிங்க்கான கெப்பாசிட்டி அதிகரிக்கும். நான் சேவ் பண்ணும், நான் சேவ் பண்ணும், நான் சேவ் பண்ணும், நான் நெருக்கிறேன். ஒரு லிட்டர் பாலாக ரொம்ப ஜாஸ்தி, அரை லிட்டர் பாலுக்கு போய்க்கும் அப்படின்றதெல்லாம் என்ன, நெருக்கிறீங்க. நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்கு 2 லிட்டர் பால் உங்க குடும்பத்துக்கு தேவை அப்படின்னா அந்த 2 லிட்டர் பாலை வாங்குங்க. அதை 1.5 ஒன்னாவோ அரையாவோ சுருக்காதீங்க. அதுக்குன்னு நான் 3 நாள் வாங்குங்க, மீதியை வேஸ்ட் பண்ணுங்கன்னே சொல்லலை, ஓகேவா? என்னோட கான்செப்ட்ல நான் கிளியரா இருக்கேன், நான் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதையும் அதை கிளியரா இருக்கேன். இந்த பால் எக்ஸாம்பிள்ன்றது உங்களோட தேவைகளை குறிக்குது. ஒரு உவமையா எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு 2.5 லிட்டர் பால் கிடைக்குது, 1.5 லிட்டர் சேர்த்து வைக்கிறேன், 2 லிட்டர் என்னோட குடும்பத்துக்கு தேவையா இருக்கு அப்படின்னும் போது அந்த 1.5 லிட்டருக்கு மேல உங்களால நெருக்க முடியாது. இதே உங்களோட இன்கம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, 5, 8, 10 அதுக்கு லிமிட்டே இல்லாம இன்க்ரீஸ் பண்றீங்க. அது மூலமா மீதி எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ஈஸியா சேர்த்து வைக்கிறீங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்கு, அது என்ன தெரியுமா? நீங்க அந்த பற்றாக்குறை மனநிலையிலிருந்து, ஐயோ இவ்வளோ நெருக்கி நெருக்கி சேவ் பண்றேனே அப்படின்றதுல இருந்து உங்களுக்கு எல்லையே இல்லாத அந்த ப்ராஸ்பெரிட்டி அபண்டன்ஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் மாறுறீங்க. எப்போ உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணதுக்கு அடுத்த மொமெண்ட்டு. எல்ஜே ஃபேமிலியில் இருக்க ஒரு ஒருத்தருக்கும் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறோம், நம்மளோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் நம்மளோட கண் பார்வையை வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவென்சி அதிமுக்கியம். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் சில சீக்ரெட்டான டெக்னிக்ஸை பயன்படுத்தி தான் என்னோட இங்கிலீஷை ரொம்ப அதிவேகத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அந்த டெக்னிக்ஸை தான் TLSRW ஃப்ரேம்ஒர்க்காக இங்கிலீஷ் மாஸ்டர்லையும், த அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் ப்ராசஸாக கிராமர் மாஸ்டர்லையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். lavanyajayakumar.com இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை நீங்கள் பார்க்க முடியும். நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமி ஒரு ஆன்லைன் அகாடமி, வாட்ஸ்அப் கிளாஸஸ்லாம் கிடையாதுங்க. நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த அகாடமியை உங்களுக்காக ரன் பண்ணிட்டுருக்கேன். என்னோட கோர்ஸ்கள் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா எப்படி இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச கத்துக்கிட்டேன் அப்படின்ற அந்த டெக்னிக்ஸ உங்க மூளைக்குள்ள நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க, அதை டெய்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உலகத்தின் எந்த மூலையில இருந்தும் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டர்ல நீங்க இப்பவே இணைய முடியும். ஜாயின் பண்ண உடனே என்ன பண்றீங்க, லெசன்ஸ் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு லேப்டாப் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களோட ஸ்மார்ட் போன்லயே நம்மளோட அகாடமியில இருக்க கோர்ஸ்களை ஆக்சஸ் பண்ண முடியும். lavanyajayakumar.com போங்க, இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரின்னு 2 கோர்ஸ் பார்ப்பீங்க. அந்த 2 கோர்ஸையும் வந்து கிளிக் பண்ணுங்க, அதோட சிலபஸ்லாம் ஓபன் ஆகிடும், ஃபுல்லா ஸ்டடி பண்ணுங்க, டெமோ லெசன்ஸ் இருக்கும் பாருங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட டெக்னிக்ஸை உங்க மூளைக்குள்ள இன்ஸ்டால் பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படின்னா, அந்த லெசன்ஸ்க்கு கீழேயே, ஓகே, அந்த கோர்ஸோட லெசன்ஸ்க்கு கீழேயே நான் வந்து ஆஸ்க் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பேன், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட கேள்விகளை என்கிட்ட கேட்டு உங்களுக்கான விடையை நீங்க வாங்கிக்கலாம். நான் உங்களை இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் lavanyajayakumar.com மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். lavanyajayakumar.com மீட் பண்ணலாம். இன்னைக்கான லெசன் என்ன, சேவ் பண்ணுறோம், நம்மளோட இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். இதுதான் நான் செய்கிறேன், இதுதான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன்.